எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர.
உடற்பயிற்சி எவ்வளவு மனிதனுக்கு அவசியமானது என்பதை எல்லாருமே வயது வந்தவர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த உடல் பயிற்சி செய்கிற போது அந்த பயிற்சியினால் தடை ஏற்படாத நாம் ஓட்டம் வச்சுட்டோம்னா அது நம்முடைய ஜீவகாந்த சக்தி சாதாரணமாக எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும். அதனால் என்ன ஆகுது, எந்த இடத்துலையாயிலும் ஒரு சிறு தடை ஏற்பட்டால் உடனே அந்த தடையை நம்ம இருப்பு சக்தியானது நீக்கிவிடும். ஆகையினால் உடல் பயிற்சியின் மூலமாக இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதை சரியாக இருக்க பார்த்து கொண்டோமானால் ஜீவகாந்த ஓட்டம் நல்லா இருக்கும், போதிய அளவு சேமிப்பு இருக்கும். அதனால் எந்த இடத்துலையும் நோய் வராத பார்த்துக்கொள்ளலாம். ஆகையினால இந்த உடல் பயிற்சி என்பது மிகவும் தேவை. கை பயிற்சி நிலை 1. சாதாரணமாக இரண்டு பாதங்களுக்கு இடையில் சுமார் அரையடி இடைவெளி இருக்குமாறு நின்று கொண்டு இரண்டு கைகளையும் தளர்வாக வைத்துக் கொள்ளவும். இரு கைகளையும் தலைக்கு மேலே முழு அளவு உயர்த்தி கைகளை காதோடு ஒட்டியவாறு இரு உள்ளங்கைகளையும் விரல்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இதே நிலையில் இயல்பாக 4 முறை மூச்சை இழுத்து விடவும். பின் இரண்டு கைகளையும் சாதாரண நிலையில் தொங்கவிட்டுக் கொள்ளவும். இந்த நிலையில் இயல்பாக 2 முறை மூச்சை இழுத்து விடவும். இவ்வாறு 3 முறை செய்யவும். நிலை 2. இப்போது இரு கைகளையும் தோல் மட்டத்திற்கு பக்கவாட்டில் விரித்து வைத்து மூச்சை இழுத்துக் கொள்ளவும். பின்னர் இரு கைகளையும் மூச்சை விட்டு கொண்டே மார்புக்கு நேராக நீட்டி இரு உள்ளங்கைகளையும் ஒன்று சேர்த்து கொள்ளவும். கைகளை விரிக்கும் போது மூச்சை இழுக்கவும், குவிக்கும் போது மூச்சை விடவும் வேண்டும். இதுபோல 5 முறை செய்ய வேண்டும். நிலை 3. இப்போது சாதாரணமாக நின்று கொள்ளவும். கை விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும். பின் வலது கையை வளச்சுழலாக 5 முறை மெதுவாக சுற்றவும். முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். பின்பு இடது கையையும் இதேபோல் கை விரல்களை குவித்து வைத்தவாறு அதே திசையில் 5 முறை மெதுவாக சுற்றவும். பின் வலது கையை முன்னர் சுற்றியதற்கு எதிர்ப்புறமாக இடச்சுழலாக 5 முறை மெதுவாக சுற்றவும். இதே போல இடது கையையும் இதே திசையில் 5 முறை மெதுவாக சுற்றவும். நிலை 4. இப்போது சாதாரணமாக நிற்கவும். இரண்டு கைகளின் விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும். ஒரே நேரத்தில் இரண்டு கைகளையும் பலச்சுழலாக உடலுக்கு முன்புறம் கீழிருந்து மேலே வருமாறு 5 முறை சுற்றவும். பின்னர் இடச்சுழலாக முன்னர் சுற்றியதற்கு எதிர் திசையில் 5 முறை சுற்றவும். இப்படி சுற்றும் போது முழங்கைகள் மடங்கக்கூடாது. நிலை 5. இப்போது சாதாரணமாக நின்று வலது காலை சுமார் 1 அடி பாத அளவு முன்னே வைத்துக் கொள்ளவும். வலது கையை முன்புறம் நோக்கி நீட்டியவாறும் இடது கையை பின்புறம் நோக்கி நீட்டியவாறும் வைத்துக் கொள்ளவும். கை விரல்களை
குவித்து வைத்துக் கொள்ளவும். இந்த நிலையில் இரு கைகளையும் ஒரே சமயத்தில் பின்னோக்கி சுற்றவும். வலது கை மேலே வரும்போது இடது கை கீழே வர வேண்டும். வலது கை முன்னே வரும்போது இடது கை பின்னே போக வேண்டும். இவ்வாறு கைகள் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி வலச்சுழலாக 5 முறை சுற்ற வேண்டும். முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். இதே போல முன் சுற்றியதற்கு எதிர் திசையில் 5 முறை சுற்ற வேண்டும். நிலை 6. இப்போது நேராக நின்று கொண்டு பாதங்களை சுமார் 1.5 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். கை பெருவிரல் நுனி இரண்டையும் இணைத்து தோள்பட்டை அளவில் 2 முழங்கைகளையும் மடக்கி உடலிலிருந்து சுமார் 1 அடி தூரத்தில் வைத்துக் கொள்ளவும். பின்னர் உடல் முழுவதையும் வலதுபுறமாக மெதுவாக திருப்ப வேண்டும். கண்கள் இரண்டும் பெருவிரல்களின் நகத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு வலது பக்கம் திரும்பும் போது வலது காலை ஊன்றிக் கொண்டு இடது குதிகாலை தூக்கி இடது கால் பெருவிரலுக்கு சற்று அழுத்தம் கொடுத்த நிலையில் உடலை திருப்ப வேண்டும். உடலை சமநிலைக்கு கொண்டு வந்து பின் உடலை இடது பக்கம் மெதுவாக திருப்ப வேண்டும். இப்போது இடது காலை ஊன்றிக் கொண்டு வலது குதிகாலை சற்று உயர்த்தியவாறு திருப்ப வேண்டும். இதேபோல் 5 முறை மெதுவாக உடலை வலப்புறமும் இடப்புறமும் திருப்ப வேண்டும். நிலை 7. இப்போது சாதாரணமாக நின்று கொள்ளவும். பாதங்கள் இரண்டையும் சுமார் 3 அங்குலம் இடைவெளி இருக்குமாறும் இணையாக இருக்குமாறும் வைத்துக் கொள்ளவும். உள்ளங்கைகள் இரண்டையும் முழங்கால் முட்டிகள் மீது வைத்துக் கொள்ளவும். 2 முழங்கால் முட்டிகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இந்நிலையில் வலச்சுழலாக 3 முறை மெதுவாக சுற்றவும். பின்பு எதிர்புறமாக 3 முறை மெதுவாக சுற்றவும். பிறகு முதலில் சுற்றியபடி வலச்சுழலாக மீண்டும் 3 முறை சுற்றவும். கைப்பயிற்சி செய்வதினால் ஏற்படும் நன்மைகள். கைகளில் இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் சக்தி ஓட்டம் இவை சீர்படுகின்றன. கீழ்வாதம், உறங்கும் போது மேலுறுப்புகள் மரத்து போதல் இவை குணமாகின்றன. கைகளும் தோள்களும் பலமடைகின்றன. நுரையீரல்கள் சுறுசுறுப்பாகின்றன. வாத நோய்கள் கட்டுப்படும். கை நடுக்கம், குடைச்சல் குணமடைகின்றன. தோள்பட்டை வலி, முழங்கால் வலி குணமடைகின்றன. இடுப்பு பிடிப்பு குணமடைகிறது. மூட்டுகளில் உள்ள வலி முதலியன குணமடைகின்றன. மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படுகின்றன. மூளை மற்றும் பல சுரப்பிகள், நரம்பு மண்டல இயக்கம் சுறுசுறுப்பு அடைகிறது. கால் பயிற்சி. நிலை 1. 2 பாதங்களையும் சுமார் 1.5 அடி இடைவெளியில் அகற்றி வைத்துக் கொண்டு கைகளை பின்புறமாக ஊன்றி வைத்துக் கொள்ளவும். பின் 2 கால்களையும் உட்புறமாக பெருவிரல்கள் தரையை தொடுமளவில் உட்புறமாக குவிக்கவும். பிறகு பக்கவாட்டில் பாதங்கள் முழுவதும் தரையை தொடுமளவு விரிக்கவும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை 2. முன்போலவே உட்கார்ந்த நிலையில் 2 பாதங்களையும் சுமார் 1 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். பின்னர் ஒரே சமயத்தில் 2 பாதங்களையும் வலதுபுறமாகவும் பின் இடதுபுறமாகவும் பாதங்கள் முழுவதும் பக்கவாட்டில் தரையில் படியுமாறு வலப்புறமும் இடப்புறமும் மாற்றி மாற்றி பாதங்களை அசைக்கவும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை 3. முன் பயிற்சிகளில் செய்தது போலவே பாதங்களை 1 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். 2 பாதங்களையும் ஒரே சமயத்தில் வலச்சுழலாக 5 முறை சுற்றவும். நிலை 4. இப்போது 2 பாதங்களையும் இடச்சுழலாக 5 முறை சுற்றவும். மீண்டும் வலச்சுழலாக 5 முறை சுற்றவும். சுழற்றும் போது பெருவிரலும் சுண்டு விரலும் தரையில் படுமாறு சுழற்றவும். நிலை 5. இப்போது வலது காலை இடது தொடை மீது வைத்துக் கொள்ளவும். பின்
இரு கை பெருவிரல்களை உபயோகித்து மற்ற நான்கு விரல்களும் புறங்கால்கள் மீது படிந்து அழுத்துவதற்கு உதவியாக அமைத்து கொண்டு பாதத்தின் பெருவிரல் அடுத்த இரு விரல்கள் கடைசி இரு விரல்கள் ஆகியவற்றை மெதுவாக அழுத்தவும். பின்னர் பாதத்தினுடைய பெருவிரலின் கீழ்ப்பகுதியில் இருந்து சுண்டு விரல் வரை பாதத்திற்கு குறுக்கே அழுத்தி குதிகால் வரை மேலிருந்து கீழாக எந்த இடத்தையும் விட்டுவிடாமல் அழுத்திவிடவும். உள்ளங்கால் பகுதியில் மெதுவாக அழுத்தவும். இவ்வாறு அழுத்தும் போது கை பெருவிரல்களை கொண்டு அழுத்த வேண்டும். பின் வலது கால் பாதத்தின் பக்கவாட்டு பகுதியை அழுத்தும் போது வலது கை பெருவிரல் பாதத்தின் பெருவிரலின் மீதும் மற்ற நான்கு விரல்கள் பாதத்தின் கீழும் வைத்து இடது கையை அதே போல வலது கைக்கு கீழே வைத்து பாதத்தின் இரு ஓரங்களில் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் மீண்டும் மேலிருந்து கீழாகவும் அழுத்த வேண்டும். பின்பு கணுக்கால் மூட்டை சுற்றிலும் இரண்டு பக்கமும் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் மீண்டும் கீழிருந்து மேலாகவும் மூன்று முறை அழுத்த வேண்டும். பின்னர் வலது உள்ளங்கை மேலேயும் இடது உள்ளங்கை கீழேயும் உள்ளவாறு வைத்துக் கொண்டு உள்ளங்கையால் கணுக்கால் மூட்டுகளை வலச்சுற்றாக மூன்று முறை இடச்சுற்றாக மூன்று முறை மீண்டும் வலச்சுற்றாக மூன்று முறை சுழற்றி தேய்த்து விடவும். பின்னர் வலது புறங்கையை இடதுகால் தொடையில் வைத்து வலது கணுக்காலுக்கு சற்று மேலே பிடித்துக் கொண்டு மேலிருந்து கீழாக ஐந்து முறை கீழிருந்து மேலாக ஐந்து முறை மீண்டும் மேலிருந்து கீழாக ஐந்து முறை சுற்றவும். பின்னர் குதிகால் தொடங்கி முழங்கால் வரை உள்ள கெண்டைக்கால் பகுதியினை கீழிருந்து மேலாக பின் மேலிருந்து கீழாக என மூன்று முறை நன்றாக பிடித்து விடவும். வலியோ கூச்சமோ ஏற்பட்டால் அந்த பகுதியை அதிகம் அழுத்த வேண்டாம். நிலை ஏழு. வஜ்ராசனத்தில் தொடைகள் சேர்ந்த நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். வலது கால் பெருவிரலை இடதுகால் பெருவிரல் மீது வைத்துக் கொள்ளவும். கொதிகால்களை நன்றாக விரித்து வைத்து உள்ளங்கால்களுக்கு இடையில் புட்டத்தை வசதியாக வைத்துக் கொள்ளவும். முதுகின் மேல்புறத்தில் எவ்வளவு மேலே முடியுமோ அந்த உயரத்தில் இரண்டு கைகளின் எட்டு விரல்களையும் வைத்து அழுத்தியபடி கீழ் நோக்கி முதுகின் கீழ்கடைசி வரை தேய்த்து விடவும். கை பெருவிரல்கள் இரண்டும் முதுகின் பக்கவாட்டிலும் மற்ற எட்டு விரல்களும் முதுகெலும்பை தொட்டவாறும் இருக்க வேண்டும். இவ்வாறு ஐந்து முறை மேலிருந்து கீழாக நன்றாக தேய்த்து விடவும். கால் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். கால்கள் பலமடைகின்றன. வயிற்றின் எல்லா பகுதியிலும் இரத்த ஓட்டம் சீரடைகிறது. கீழ்பாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, குடைச்சல், நரம்பு வலி இவை குணமடையும், வராமல் தவிர்க்கப்படும். உடலின் முக்கியமான உட்பகுதிகளான இருதயம், சுவாசப்பைகள், குடல், மூளை, சுரப்பிகள் போன்றவற்றுடன் நரம்பு மூலம் பாதங்களுக்கு தொடர்புள்ளது. பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் அழுத்தப்படுவதால் அவற்றின் இயக்கம் நரம்புகள் மூலம் ஊக்கிவிடப்பட்டு நன்கு சுறுசுறுப்புடன் இயங்க வகை செய்யப்படுகிறது. முதுகெலும்பை வருடி விடுவதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்கிவிடப்பட்டு மூத்திரக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதியின் இயக்கம் நன்கு அமைகிறது. நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி. நிலை ஒன்று. முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். கையின் ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் வளையம் போல இணைத்து மற்ற விரல்களை விரித்த நிலையில் சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளவும். சின்முத்திரையில் சேர்த்துக் கொண்டுள்ள விரல்களை தொடை மடிப்பிலும் கட்டை விரல்கள் அடிவயிற்று பகுதியை அழுத்துமாறும் இடையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற மூன்று விரல்களையும் தொடையின் மீது வைத்துக் கொள்ளவும். மெதுவாக ஆனால் ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கவும். பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விட்டவாறு முன்புறம் குனியவும். குனியும் போது தலை, கழுத்து, முதுகெலும்பு மூன்றும் நேராகவே இருக்க வேண்டும். இடுப்பை உயர்த்தக்கூடாது. பிறகு மூச்சை உள்ளுக்கு இழுத்த வண்ணம் உடலை நேராக நிமிர்த்தவும். இதுபோல ஐந்து முறை செய்யவும்.
நிலை இரண்டு. வஜ்ராசன நிலையிலேயே அமர்ந்து கொண்டு இரண்டு கைப்பெருவிரல்களையும் உள்ளங்கையில் வைத்து மற்ற விரல்களை உள்நோக்கி மடக்கி வைத்துக் கொள்ளவும். மற்ற நான்கு விரல்களை கொண்டு கைகளை மூடிக்கொள்ளவும். மூடிய கைகளை சேர்த்து தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பாகத்தில் வைத்துக் கொள்ளவும். புறங்கைகளை தொடையில் வைத்து அடிவயிற்றை அழுத்திய நிலையில் முன்போலவே மூச்சை வெளிவிட்டு கொண்டே குனியவும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு மேல் நோக்கி முடிந்தவரை நிமிரவும். இதுபோல ஐந்து முறை செய்யவும். இந்த இரண்டு நிலைகளிலும் வரும் வளைவுகள் இடுப்புக்கு மட்டும்தான், தலை குனியவே கூடாது, நிமிரவும் கூடாது. நிலை மூன்று. சாதாரணமாக சுகாசன நிலையில் சமணமிட்டு அமரவும். வலது உள்ளங்கையால் தொப்புளை மூடிக்கொள்ளவும். இடது முன்கையும் புஜமும் மார்பை அழுத்தியவாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கைவிரல்களால் வலது காதை தொட்டவாறு வைத்துக் கொள்ளவும். முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். முகமும் நேராக இருக்க வேண்டும். இந்த நிலையில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டு நிதானமாகவும் ஆழ்ந்தும் ஐந்து முறை மூச்சை இழுத்து விடவும். இந்த பயிற்சியில் வலது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம். நிலை நான்கு. இப்போது கடந்த பயிற்சியையே கைகளை மாற்றி செய்யவும். இடது உள்ளங்கை தொப்புளிலும் வலது கைவிரல்கள் இடது காதை தொட்டவாறும் இருக்கட்டும். பின்பு மூச்சை நிதானமாக ஐந்து முறை ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இந்த பயிற்சியில் இடது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம். நிலை ஐந்து. வலது காதை இடது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை வலது உள்ளங்கையை கொண்டும் மூடிக்கொள்ளவும். முழங்கைகள் இரண்டும் மார்பை அழுத்தியவாறு இருக்கட்டும். உடல் நேராக இருக்க வேண்டும். இந்நிலையில் ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இந்த பயிற்சியினால் நுரையீரலின் பின்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம். நிலை ஆறு. வலது காதை வலது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை இடது உள்ளங்கையை கொண்டும் கைகளை விரித்த நிலையில் மூடிக்கொள்ளவும். அதாவது கை விரல்கள் பிடரியில் வந்து சேரும். பிறகு ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இப்பயிற்சியில் நுரையீரலின் முன்பகுதியும் கீழ்ப்பகுதியும் விரிவடைவதை உணரலாம். நிலை ஏழு. முதலில் கண்களை மூடிக்கொள்ளவும். பின் இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடிக்கொள்ளவும். இந்நிலையில் ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும். இப்பயிற்சியின் போது நுரையீரலின் மேற்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம். நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியின் இந்த ஏழு நிலைகளிலும் மூச்சை இழுத்த பிறகோ விட்ட பிறகோ மூச்சினை நிறுத்தக்கூடாது என்பது முக்கியம். நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியின் நன்மைகள். அடிவயிற்று பகுதி சுறுசுறுப்படைகிறது. பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர தொந்தி குறைய வாய்ப்பு உள்ளது. குடல் பகுதிகளின் இயக்கம் சீரடைகிறது. சுவாசப்பையின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரிவடைவதால் அதன் ஒவ்வொரு சிற்றறையிலும் காற்று புகுந்து சுவாசப்பையின் இயக்கம் சுறுசுறுப்படைகிறது. உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போதுமான அளவு பிராணவாயு கிடைக்கிறது. தொடர்ந்து செய்து வரும்போது நுரையீரலின் காற்று உட்கொள்ளும் திறன் சாதாரண நிலையிலும் அதிகமாகி சுவாசப்பையில் பிராணவாயு அதிகரித்து அதனால் இரத்தம் சுத்தமாகிறது. எனவே உயிர் சக்தி பெருகுகிறது. இந்த நரம்பு தசைநார் சுவாச பயிற்சி முறையில் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து சுரப்பிகளுக்கும் பிராணவாயு சென்று சேர்கிறது. ஆஸ்துமா, கீழ்வாயு, மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், சைனஸ் தொந்தரவு முதலியன நீங்கும். நாள் முழுதும் வேலை போர்வே இருக்காது. நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் நீங்கும். உயிர் சக்தி பெருகுவதன் விளைவாக தலைவலி, உறக்கமின்மை, ஆஸ்துமா போன்ற
சுவாசப்பாதை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குணமாகின்றன. மனநோய், கால் கை வலிப்பு போன்ற நோய்கள் கூட குணமடையும். பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் கிரகிக்கும் திறன், பதிவு கொள்ளும் திறன், நினைவு கூறும் திறன் ஆகியவை அதிகரித்து படிப்பது எளிதாகி தேர்வுகளில் மதிப்பெண் கூடும். மாணவர்களிடத்தில் ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே உருவாகும். கண் பயிற்சி. ஒரு விரிப்பின் மீது வஜ்ராசனத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளவும். இரண்டு கை பெருவிரல்களை மேல் நோக்கியவாறு இணைத்து வைத்துக் கொண்டு மற்ற விரல்களை கோர்த்து கொள்ளவும். கண் மட்டத்திற்கு சற்று கீழாக கைகள் இருக்கட்டும். முழங்கைகளை மடித்துக் கொள்ளவும். நிலை ஒன்று. பெருவிரல் நகங்கள் சேரும் இடத்தில் பார்வையை நிலையாக வைத்துக் கொள்ளவும். கைகளை வலது கோடி வரைக்கும் பின் இடது கோடி வரைக்கும் அரைவட்டம் போல கொண்டு செல்லவும். இந்த அசைவானது கழுத்துக்கும் லேசான அசைவை தரும். இப்பயிற்சியின் போது கண்கள் போகும் வாட்டத்தில் தலையை கூடவே கொஞ்சம் திருப்பலாம். தலையை முற்றிலுமாக பக்கவாட்டில் திருப்பக்கூடாது. பயிற்சியின் போது கண்கள் வலது கோடிக்கும் இடது கோடிக்கும் செல்ல வேண்டும். இதுபோல ஐந்து முறை செய்யவும். நிலை இரண்டு. இரண்டு கைகளையும் கோர்த்து தொடை மீது வைத்து மேல் நோக்கி பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக் கொண்டு தலைக்கு நேர் மேலேயும் கீழே தொடை வரையிலும் கைகளை கொண்டு வரவும். தலையை லேசாக அசைக்கலாம். கண்கள் மேல் கோடிக்கும் கீழ்கோடிக்கும் செல்ல வேண்டும். இதுபோல ஐந்து முறை செய்யவும். முதல் இரண்டு நிலைகளை நினைவில் கொள்வதற்கு கூட்டல் குறியை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நிலை மூன்று. தொடைக்கு கீழே பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக் கொண்டு இடது தொடையிலிருந்து உடலுக்கு மூளை வாட்டமாக கைகளை வலது தோள்பட்டை நோக்கி தலைக்கு மேலாக உயர்த்தி கொண்டு செல்லவும். பின் கீழே கொண்டு வரவும். கழுத்து லேசாக அசைய வேண்டும். கண்கள் கீழ் இடது கோடிக்கும் மேல் வலது கோடிக்கும் செல்ல வேண்டும். இதுபோல ஐந்து முறை செய்ய வேண்டும். நிலை நான்கு. இதனை கடந்த பயிற்சியில் செய்ததற்கு எதிராக எதிர்திசையில் செய்ய வேண்டும். பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக் கொண்டு கைகளை வலது தொடைக்கு கீழே பக்கவாட்டிலிருந்து இடது தோள்பட்டையை நோக்கி தலைக்கு மேலாக கொண்டு செல்லவும். மீண்டும் வலது தொடை நோக்கி கீழே கொண்டு வரவும். கழுத்து லேசாக அசைய வேண்டும். இதுபோல ஐந்து முறை செய்ய வேண்டும். நிலைகள் மூன்று நான்கை நினைவில் கொள்ள பெருக்கல் குறியை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நிலை ஐந்து. பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக் கொண்டு மூடிய கைகளை கடிகாரமுள் சுற்றுவது போல வலச்சுழல் வட்டப்பாதையில் சுற்றவும். எந்த அளவு பெரிய வட்டமாக சுற்ற இயலுமோ அந்த அளவு பெரியதாக செய்யலாம். இப்பயிற்சியின் போது கண் அதன் ஓரம் முழுவதும் வட்டமாக சென்று வரும். இதுபோல ஐந்து முறை சுற்றவும். நிலை ஆறு. கடந்த பயிற்சியில் செய்தது போலவே எதிர்திசையில் கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிராக இடச்சுழல் வட்டப்பாதையில் ஐந்து முறை சுற்றவும். கண்கள் கடந்த பயிற்சியைப் போலவே சுழன்று வரும். நிலைகள் ஐந்து ஆறை நினைவில் கொள்ள வட்டத்தை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நிலை ஏழு. மூடிய கைப்பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை வைத்துக் கொண்டு மூக்குக்கு மூன்று அங்குல தொலைவில் முகத்திற்கு அருகாமையில் வைத்துக் கொள்ளவும். பிறகு கைப்பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை வைத்துக் கொண்டு கையை முழுவதுமாக நீட்டவும். பார்வையை நகத்தின் மேலேயே வைத்தவாறு முன்னும் பின்னுமாக கைகளை நீட்டவும் மடக்கவும் வேண்டும். ஐந்து முறை இதுபோல செய்யவும். முடிந்தபின் கண்களை மூடி உள்ளங்கைகளால் அந்தந்த கண் மீது வைத்து சுமார் ஒரு நிமிடம் கண் பொத்துதல் செய்ய வேண்டும்.
கண் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். கண்மணி என்னும் பாப்பாவை சுற்றியுள்ள தசைகளை இப்பயிற்சி இயங்கச் செய்வதால் கண்ணிலுள்ள லென்ஸின் வடிவம் சீராகிறது. இதன் மூலம் கண் பார்வை மேம்படும். தொடர்ந்து செய்து வந்தால் கண்ணாடி அணிந்தவர்களுக்கு கூட கண்ணாடி தேவையில்லாமல் போய்விடும். கண் நோய்கள் வலி எரிச்சல் வராமல் தடுத்து குணப்படுத்தும். கபாலபதி இப்பயிற்சியை தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரை மூலபந்தத்திலேயே இருக்க வேண்டும். சுகாசன நிலையில் நேராக உட்கார்ந்து கொள்ளவும். இடதுகை பெருவிரலால் மூக்கின் இடது துவாரத்தை அடைத்துக் கொண்டு வலது துவாரத்தின் வழியாக முதலில் மூச்சை வேகமாக வெளியே விட வேண்டும். அதே துவாரத்தின் வழியே மூச்சை உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அதை ஆள்காட்டி விரலால் அடைத்துக் கொண்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக வெளியே விட்டு வேகமாக உள்ளே இழுக்கவும். தொடர்ந்து இதுபோல மாற்றி மாற்றி 10 முறை செய்ய வேண்டும். சுமார் 1 நிமிடம் ஓய்வுக்கு பின்னர் மேலே விவரித்தபடி 10 முறை பயிற்சி செய்ய வேண்டும். இதுபோல 3 முறை செய்ய வேண்டும். இந்த பயிற்சியின் போது மூச்சை உள்ளே ஒரு கணமும் நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. மூச்சை வெளியே விடும்போது சற்று வேகமாக விட வேண்டும். வாய் வழியாக மூச்சை இழுக்கவோ விடவோ கூடாது. உயர் இரத்த அழுத்தம் குடல் இறக்கம் இதய நோய் உள்ளவர்கள் இப்பயிற்சியை செய்ய வேண்டாம். கபாலபதியினால் ஏற்படும் நன்மைகள். சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும். ஈஸ்னோஃபோலியோ நோய் நீங்கும். மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்களில் படிந்திருக்கக்கூடிய தூசி முதலிய வேற்றுப் பொருட்கள் வெளியேறும். உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும். மூளைக்கு ரத்தம் நன்கு பாயும். மகராசனம் முதற் பகுதி. முகம் மேல் நோக்கியவாறு மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். கைகளை உடலுக்கு 45 டிகிரி கோணத்தில் வைத்துக் கொண்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கியவாறு வைத்துக் கொள்ளவும். பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்தவாறு சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளவும். மகராசனத்தின் முதற்பகுதியை நிறைவு செய்யும் வரை சின்முத்திரையிலேயே கையானது தொடர்ந்து இருக்க வேண்டும். நல்ல தெய்வீக ஆற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பி சக்தி அளிப்பதாக எண்ணிக்கொள்ளவும். நிலை 1. கால்கள் 2 குதிகால்களும் பெரு விரல்களும் ஒட்டி இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். பயிற்சி முடியும் வரை பாதங்கள் இணைந்த நிலையில் இருக்க வேண்டும். பிறகு தலையை வலது புறமாகவும் இடுப்பையும் கால்களையும் இடது புறமாகவும் திருப்ப வேண்டும். தோள் பட்டைகள் தரையில் இருந்து உயராதபடி கவனமாகவும் நிதானமாகவும் இப்பயிற்சிகளை செய்யவும். பிறகு சாதாரணமாக படுத்திருக்கும் நிலைக்கு வரவும். இப்போது தலையை இடது புறத்திலும் இடுப்பை வலது புறத்திலும் திருப்பவும். இப்படி ஒவ்வொரு பக்கமும் 3 முறை மாறி மாறி செய்யவும். தலையை வலது புறம் திருப்பினால் உடலை இடதுபுறமும், தலையை இடதுபுறம் திருப்பினால் உடலை வலதுபுறமும் திருப்ப வேண்டும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நிலை 2. இப்போது முழங்கால்களை உயர்த்தி கால்களை மடக்கிக் கொள்ளவும். முழங்கால்களும் பாதங்களும் ஒட்டி சேர்ந்து இருக்க வேண்டும். இந்நிலையில் வலது பக்கம் இடது பக்கம் என 3 முறை உடலை திருப்பவும். நிலை 3. கால்களை நீட்டி வலது பாதத்தை இடது பாதத்தில் கணுக்காலுக்கு குறுக்கே வைத்துக் கொள்ளவும். இந்த நிலையில் கடந்த பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கம் இடது பக்கம் என 3 முறை உடலை திருப்பவும். நிலை 4. இடது பாதத்தை வலது பாதத்தின் கணுக்காலுக்கு குறுக்கே வைத்துக் கொள்ளவும். பின்னர் முன் பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் 3 முறை மாறி மாறி உடலை திருப்பவும். நிலை 5. வலது குதிகாலை
இடது கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் வைத்துக் கொள்ளவும். பின் முன் பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை மாறி மாறி உடலை திருப்பவும். நிலை ஆறு. இடது குதிகாலை வலது கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் உள்ளபடி வைத்துக் கொள்ளவும். பின் முன் பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை மாறி மாறி உடலை திருப்பவும். நிலை ஏழு. இப்போது கை விரல்களை மடக்கி வைத்துக் கொள்ளவும். இரு கால்களையும் உயர தூக்கியவாறு வைத்துக் கொள்ளவும். பிறகு ஒரே சமயத்தில் வலது காலையும் வலது கையையும் முழுவதும் மடக்குவது. அதை மடக்கும் போது அடுத்த காலையும் கையையும் முழுவதும் நீட்டுவது என்ற முறையில் கால்களையும் கைகளையும் முன்னும் பின்னும் முழுமையாக நீள் வட்டத்தில் சுழற்றவும். பத்து முறை இந்த பயிற்சியை செய்யவும். குதிகால் தரையில் படக்கூடாது, தலை தரையிலேயே இருக்கட்டும். பின் உடலை தளர்த்தி படுத்து கொண்டு அந்நிலையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்கவும். மகராசனம் இரண்டாம் பகுதி. நிலை ஒன்று. மகராசனத்தில் இரண்டாம் பகுதி குப்புறப்படுத்துக்கொண்டு செய்வதாகும். முதலில் கால்களை முழுமையாக நீட்டி குப்புறப்படுத்துக் கொள்ளவும். உடலுக்கு 45 டிகிரியில் கைகள் இரண்டையும் விரித்துக் கொள்ளவும். பெருவிரல்களும் குதிகால்களும் சேர்ந்திருக்க வேண்டும். வலது உள்ளங்கையை தரையில் படும்படி வைத்துக் கொள்ளவும். இடது உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கும்படியாக புறங்கை தரையில் படும் விதமாக வைத்துக் கொள்ளவும். தலையை வலதுபுறம் திருப்பவும். இடது கன்னம் தரையில் படிந்திருக்க வேண்டும். உடலையும் வலதுபுறமாக திருப்பவும். அடுத்து தலையை இடதுபுறம் திருப்பி உடலையும் இடது பக்கமாக திருப்பவும். இப்போது வலது கன்னம் தரையில் படிய வேண்டும். பிறகு இடது உள்ளங்கையை தரையில் அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வலது உள்ளங்கையை மேல் நோக்கி இருக்கும்படியாக புறங்கை தரையில் படும் விதமாக வைத்துக் கொள்ளவும். ஒவ்வொரு பக்கமாகவும் இந்த பயிற்சியை மூன்று முறை செய்யவும். இந்த மகராசன இரண்டாம் பகுதியில் முதல் ஆறு பயிற்சிகளில் தலை எந்த பக்கம் திரும்புகிறதோ அந்த பக்கத்தில் உள்ளங்கை தரையில் படும்படி வைத்துக் கொள்ளவும். எதிர்ப்புறத்து அதாவது முதுகுப்புறம் உள்ளங்கையை மேல் நோக்கி வைத்துக் கொள்ளவும். தோள்பட்டை தரையிலிருந்து உயராதபடி கவனமாக மெதுவாக செய்ய வேண்டும். வலது பக்கம் முகம் திரும்பும் போது இடது கன்னம் தரையிலும், இடது பக்கம் திரும்பும் போது வலது கன்னம் தரையிலும் இருக்க வேண்டும். முழங்கை பகுதி கண்டிப்பாக தரையில் படிந்திருக்க வேண்டும். நிலை இரண்டு. கால்களை முழங்கால் வரையில் மடக்கிக் கொள்ளவும். பெருவிரல்கள் முதல் குதிகால்கள் வரை பாதம் இரண்டும் சேர்த்து இருக்க வேண்டும். முழங்கால்கள் பிரியாதிருக்க வேண்டும். முன் பயிற்சிகளில் செய்தது போலவே வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும். முறையாக கைகளையும் திருப்ப வேண்டும். நிலை மூன்று. வலது கணுக்காலை இடது கணுக்கால் மீது வைத்துக் கொள்ளவும். முன் பயிற்சிகளில் செய்தது போலவே வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும். கைகளையும் கூடவே திருப்ப வேண்டும். நிலை நான்கு. இடது கணுக்காலை வலது கணுக்கால் மீது வைத்துக் கொள்ளவும். கடந்த பயிற்சியில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும். கைகளையும் கூடவே திருப்பவும். நிலை ஐந்து. வலது கால் பெருவிரலின் அடுத்த விரலால் இடது குதிகால் பகுதியை பிடிக்கவும். இந்நிலையில் முன் பயிற்சிகளில் செய்தது போல வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும்.
கைகளையும் கூடவே திருப்பவும். நிலை ஆறு, கடந்த நிலையில் செய்தது போலவே கால்களை மாற்றி இடது கால் பெருவிரல் மற்றும் அடுத்த விரலால் வலது குதிகால் பகுதியை பிடித்துக் கொள்ளவும். முன் பயிற்சியில் செய்தது போலவே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை உடலை மாறி மாறி திருப்பவும். கைகளையும் கூடவே திருப்பவும். நிலை ஏழு, கைகளை மடக்கி எல்லா விரல்களையும் நீட்டியபடியும் நடுவிரல்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்குமாறு முகத்துக்கு கீழே வைத்துக் கொள்ளவும். தலையையும் கைகளையும் சற்று தரையை விட்டு தூக்கிக் கொள்ளவும். உடலின் பளு முழுவதும் வயிற்றில் இருக்கும்படியாக நெஞ்சை தூக்கிக் கொண்டு உடலை வலதுபுறமாக திருப்பவும். கைகளையும் முகத்தோடு வலதுபுற பக்கவாட்டில் கொண்டு செல்ல வேண்டும். வலது பக்கம் உடலை திருப்பும் போது வலது பக்கத்து காலின் கெண்டை கால் வலது பக்கத்து தொடைக்கு மேலாக படியும்படி காலை மடக்கிக் கொள்ளவும். உடலை நேராக கொண்டு வந்து பின் இடது பக்கமாக திருப்ப வேண்டும். கண் பார்வை இணைந்த கை விரல்களின் மீது செல்லட்டும். கைகள் இடது பக்கம் முகத்துடன் பக்கவாட்டில் செல்ல வேண்டும். அப்போது இடது காலை மடக்க வேண்டும். இந்த நிலையில் வலது காலானது நீட்டிய நிலையில் இருக்க வேண்டும். இந்த அசைவு முதலை நடப்பது போல இருக்கும். ஐந்து முறை இதுபோல மாற்றி மாற்றி செய்யவும். எந்த பக்கம் திரும்புகிறீர்களோ அந்த பக்கத்து கால் மடங்கி இருக்க வேண்டும். முழங்கால்கள் பிரியக்கூடாது. நிலை ஏழு செய்த பின் முகம் வலதுபுறம் திரும்பிய நிலையில் இடது கண்ணம் தரையில் அழுந்த படியும்படி படுத்துக் கொள்ளவும். வலது உள்ளங்கையை தரையில் கவிழ்ந்த வண்ணம் தலைக்கு நேராகவும் வலது முழங்காலை மடக்கி வைத்துக் கொள்ளவும். இடது காலை தளர்த்திய நிலையில் நீட்டிக்கொண்டு இடது உள்ளங்கையை மேல்புறம் நோக்கி விரித்தவாறும் உடலை ஒட்டியும் தரையில் வைத்துக் கொள்ளவும். கண்களை மூடிக்கொண்டு இந்நிலையில் சிறிது ஓய்வு எடுக்கவும். மகராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். சுரப்பிகளின் பணிகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீரடைகின்றன. சர்க்கரை வியாதி, கீழ்வாதம், நரம்பு வலி, இரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி முதலியன குணமாகின்றன. ஊளைச்சதை குறையும், உடல் உறுதிபடும், தொப்பை குறையும். முதுகெலும்பு கீழிருந்து படிப்படியாக முறுக்குவது போல அசைக்கப்படுவதால் முதுகெலும்பும் தண்டுவட பகுதிகளும் வலுவடைகின்றன. உடல் இளமையாக இருக்க இது உதவுகிறது. முதுகெலும்பிலிருந்து உடல் முழுவதும் செல்லும் நரம்பு மண்டலம் வலுப்பெற்று சீராகிறது. கால்களும் வயிற்று பகுதியும் பலம் பெறுகின்றன. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகும். நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சீரடைவதால் கருப்பை கோளாறுகள் நீங்கும். மகப்பேறு எளிதாகும். மலட்டுத்தன்மை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்க இது உதவும். உடல் சோர்வு நீங்கி உடலில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். ஆனால் கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் இரண்டாம் பகுதி பயிற்சிகளை செய்தல் கூடாது. உடம்பை தேய்த்து விடுதல். நிலை ஒன்று, விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக் கொள்ளவும். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளவும். வலது உள்ளங்கையை தொப்புளுக்கு மேலாக வைத்துக் கொள்ளவும். வலச்சுழலாக கடிகாரமுள் சுற்றுவது போல உள்ளங்கையால் சுற்றி மூன்று தடவை அழுத்தி வயிற்று பகுதியை முழுவதும் தேய்த்தவாறு சுழற்றவும். பிறகு இடச்சுழலாக கடிகாரமுள் சுற்றுவதற்கு எதிர்த்திசையில் மூன்று முறை அதேபோல அழுத்தி தேய்த்துவிடவும். மீண்டும் வலச்சுழலாக முன்போல் மூன்று முறை அழுத்தி தேய்த்துவிடவும்.
நிலை இரண்டு. வலது கையை இடப்புறமும் நுரையீரல் இருக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளவும். இடது மார்பு பகுதியை வளச்சுழலாக மூன்று முறை அழுத்தி தேய்த்துவிடவும். பிறகு அதே போல் இடச்சுழலாக மூன்று முறை அழுத்தி தேய்த்துவிடவும். மீண்டும் வளச்சுழலாக மூன்று முறை அழுத்தி தேய்த்துவிடவும். நிலை மூன்று. இடது கையை வலதுபுறம் நுரையீரல் இருக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளவும். வலது மார்பு பகுதியை வலச்சுழலாக மூன்று முறை தேய்த்துவிடவும். பிறகு இடச்சுழலாக மூன்று முறை தேய்த்துவிடவும். மீண்டும் வலச்சுழலாக மூன்று முறை தேய்த்துவிடவும். நிலை நான்கு. வலது கைப்பெருவிரலை வலது காது துவாரத்திற்குள்ளும் இடது கைப்பெருவிரலை இடது காது துவாரத்திற்குள்ளும் வைத்துக் கொள்ளவும். பிறகு முன்புறமாக வலச்சுழலாக மூன்று முறையும் பிறகு பின்புறமாக இடது சுழலாக மூன்று முறையும் சுற்றவும். மீண்டும் வலச்சுழலாக மூன்று முறை சுற்றவும். பிறகு இரண்டு காது மடல்களையும் அந்தந்த கைவிரல்களால் ஒரே சமயத்தில் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே வைத்து மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக மீண்டும் மேலிருந்து கீழாக அழுத்தி விடவும். நிலை ஐந்து. ஒவ்வொரு பெருவிரலையும் அதே பக்கமுள்ள நெற்றி பொட்டில் வைத்துக் கொள்ளவும். முன்புறமாக மற்றும் வலச்சுழலாக மூன்று முறையும் பின் இடச்சுழலாக மூன்று முறையும் சுற்றவும். மீண்டும் வலச்சுழலாக மூன்று முறை சுற்றவும். நிலை ஆறு. கைகளை கண்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். சுண்டு விரல் பகுதி மூக்கின் இரண்டு புறமும் நன்கு அழுத்தி வருமாறு உள்ளங்கையால் மேலிருந்து கீழாக மூன்று முறை தேய்த்து விடவும். நிலை ஏழு. வலது உள்ளங்கையை முகத்தின் வலது பக்கவாட்டிலும் இடது உள்ளங்கையை முகத்தின் இடது பக்கவாட்டிலும் வைத்துக் கொள்ளுங்கள். கீழிருந்து கன்னங்களை தேய்த்து கொண்டே மேலே சென்று காதோரமாக மேலிருந்து கீழே கொண்டு வர வேண்டும். இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும். உடம்பை தேய்த்து விடுதல் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். வயிறு நெஞ்சு பகுதிகளில் ஜீவகாந்த ஓட்டம் சீர்படும், உள்ளுறுப்புகள் பலப்படும். காது பகுதிகளில் உள்ள இயக்கங்கள் சீர்படுத்தப்படும், காது கேட்பதில் உள்ள குறைகள் நீங்க உதவும். முகத்தில் இரத்த ஓட்டம் முதலானவை சீர்படுத்தப்பட்டு முகம் பொலிவு பெறும். அக்குப்ரஷர் பயிற்சி. ஒரு விரிப்பின் மீது மல்லாந்த நிலையில் தளர்வாக படுத்துக் கொள்ளவும். இப்போது கண்களை மூடிக்கொள்ளவும். நிலை ஒன்று. இடது கைவிரல்கள் வலது காதிற்கு பின்புறமாக சென்று கழுத்துக்கு பின்னால் மூன்றாவது கழுத்து எலும்பில் ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல்களால் அழுத்தி பிடித்தவாறு இருக்க வேண்டும். பயிற்சி முடியும் வரை இடது கையையும் விரல்களையும் எடுக்கக்கூடாது. நிலை இரண்டு. மார்பு பள்ளத்திற்கு ஓர் அங்கலம் கீழே வயிற்றின் மேல் பகுதியில் வலது கை ஆள்காட்டி விரலை பதிய வைக்க வேண்டும். மற்ற விரல்கள் உடலில் படக்கூடாது. ஆள்காட்டி விரலை வைத்த இடத்திலேயே அரை நிமிட நேரம் மனம் வைத்து தியானம் செய்வது போல கண்களை மூடி கவனிக்க வேண்டும். நிலை மூன்று. அடுத்து மேலும் ஒரு அங்குலம் கீழே தள்ளி ஆள்காட்டி விரல் நுனியை பதிய வைக்கவும். முன்போலவே விரல் அழுத்தும் இடத்திலேயே அரை நிமிடம் நினைவை செலுத்தவும். நிலை நான்கு. மேலும் ஓர் அங்குலம் கீழே, அதாவது தொப்புளுக்கு மேல் ஓர் அங்குலத்தில்
வலது ஆள்காட்டி விரலை வைத்து அழுத்தி அந்த இடத்திலேயே அரை நிமிட நேரம் கவனத்தை செலுத்தவும். நிலை ஐந்து. அடுத்து தொப்புளின் நடு மையத்தில் ஆட்காட்டி விரலை வைத்துக் கொண்டு மேல் நோக்கி அழுத்தி பிடித்துக் கொண்டு அரை நிமிட நேரம் இந்த இடத்திலேயே நினைவை செலுத்தவும். நிலை ஆறு. தொப்புள் மையத்தில் வலதுகை பெருவிரலை வைத்து கீழ் நோக்கி அழுத்தி அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும். நிலை ஏழு. கட்டை விரலை எடுத்துவிட்டு ஆள்காட்டி விரலை மீண்டும் தொப்புள் மையத்தில் வைத்து உடலின் வலது தோள்பட்டையை நோக்கி அழுத்தி அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும். நிலை எட்டு. அதே ஆள்காட்டி விரலால் இடது தோள்பட்டையை நோக்கி அழுத்தி பிடித்து கொண்டு முன்போலவே அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும். நிலை ஒன்பது. அதே விரலால் வலது தொடையை நோக்கி அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும். நிலை பத்து. இடது தொடையை நோக்கி கட்டை விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும். நிலை பதினொன்று. அடுத்து தொப்புளிலிருந்து கட்டை விரலை எடுத்துவிட்டு ஆள்காட்டி விரலை கொண்டு வலது மார்பு விழா எலும்புகளின் மத்தியிலிருந்து ஒரு அங்குலம் கீழே வயிற்றில் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும். நிலை பனிரண்டு. அதே போலவே இடது மார்பு விழா எலும்புகளின் மத்தியிலிருந்து ஓர் அங்குலம் கீழே வயிற்றில் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும். நிலை பதிமூன்று. வலது பக்கம் பக்கவாட்டில் மார்பின் கடைசி விலா எலும்புக்கும் இடுப்பெலும்புக்கும் மத்தியில் வலது பெருவிரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும். நிலை பதினான்கு. தொப்புளுக்கும் இடது பக்க தொடை மடிப்புக்கும் மத்தியில் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே கவனத்தை செலுத்தவும். பிறகு கைகளை சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். அக்குப்ரஷர் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். இந்த பயிற்சியினால் உடலில் உள்ள மின்சார ஓட்டம் சீரமைகிறது. உடலில் மின்சார தடை இருந்தாலும் நீங்கிவிடும். இருதய நோய்க்கு சிறந்த காப்பு முறை இது. அதிக இரத்த அழுத்தம் குறையும். நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி சீராக இயங்க செய்கிறது. நரம்புகளின் முறுக்குத்தன்மையை குறைக்கிறது. நல்ல உறக்கம் வரும். தொடர்ந்து செய்து வர தூக்கமின்மை நீங்க உதவும். உடம்பை தளர்த்துதல் அல்லது ஓய்வு தரும் பயிற்சி. இப்போது முகத்தை மேல் நோக்கியவாறு வைத்துக் கொண்டு விருப்பின் மீது தளர்ந்த நிலையில் மல்லாந்து படுத்துக் கொள்ளவும். கண்களை மூடிக்கொள்ளவும். கால்களை பிரிந்திருக்கும்படியாக தளர்வாக வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது கால் பாதங்களில் தொடங்கி மேல் நோக்கியவாறு உடலை மனதினால் தளர்த்திக் கொண்டே வரவும். முதலில் பாதங்களை நினைத்துக் கொண்டு தளர்த்தும் பயிற்சியை ஆரம்பிக்கவும். உடலை தளர்த்தும் போதெல்லாம் மனதிற்குள்ளே இந்த குறிப்புகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். கவனியுங்கள், நீங்கள் உடலை தளர்த்தும் போதெல்லாம் மனதிற்குள்ளே இந்த குறிப்புகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். எனது பாதங்களை தளர்த்திக் கொள்கிறேன். பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. எனது கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறேன்.
கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. கால்கள் ஓய்வு பெறட்டும். கால்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. எனது முழங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறேன். முழங்கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. முழங்கால்கள் ஓய்வு பெறட்டும். முழங்கால்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. எனது தொடைகள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறேன். தொடைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தொடைகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. தொடைகள் ஓய்வு பெறட்டும். தொடைகள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. எனது இடுப்பு பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். எனது இடுப்பு பகுதிகள் உள் உறுப்புகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. இடுப்பு பகுதிகள் உள் உறுப்புகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. எனது இடுப்பு பகுதிகள் உள் உறுப்புகள் ஓய்வு பெறட்டும். எனது இடுப்பு பகுதிகளும் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. எனது வயிற்று பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். எனது வயிற்று பகுதிகள் உள் உறுப்புகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. எனது வயிற்று பகுதிகள் உள் உறுப்புகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. எனது வயிற்று பகுதிகள் உள் உறுப்புகள் ஓய்வு பெறட்டும். எனது வயிற்று பகுதிகளும் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. எனது மார்பு பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். எனது மார்பு பகுதிகள் உள் உறுப்புகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம்,
காற்றோட்டம் உயிரோட்டம் சீராக நன்படைபெறுகின்றன. எனது மார்பு பகுதிகள் உள் உறுப்புகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. மார்பு பகுதிகள் உள் உறுப்புகள் ஓய்வு பெறட்டும். மார்பு பகுதிகள் உள் உறுப்புகள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. கைகளையும் தோள்களையும் தளர்த்திக் கொள்கிறேன். எனது கைகளில் தோள்களில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. எனது கைகள் தோள்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. கைகள் தோள்கள் ஓய்வு பெறட்டும். எனது கைகளும் தோள்களும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. எனது கழுத்து பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். எனது கழுத்து பகுதிகளில் உள்ளுறுப்புகளில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கழுத்து பகுதிகள் உள்ளுறுப்புகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. எனது கழுத்து பகுதிகள் உள்ளுறுப்புகள் நன்றாக ஓய்வு பெறட்டும். கழுத்து பகுதிகள் உள்ளுறுப்புகள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு எனது தலைப்பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன். தலைப்பகுதியில் உள்ளுறுப்புகளில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தலைப்பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும். தலைப்பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை கைகள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. வயிற்றுப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இடுப்பு பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு தொடைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு முழங்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு கால்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டு பாதங்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைவாக கண்களை மூடியவாறே உடலை மறந்த நிலையிலே வேறு எண்ணங்களின்றி சுவாசம் வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் கவனித்துக் கொண்டு தளர்வான நிலையில் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை இருக்கவும். உறக்கம் வந்தால் சில நிமிடங்கள் அப்படியே உறங்கிவிடலாம். எழுந்திருக்கும் போது உடலை சிறிது சிறிதாக கைகள், கால்கள், தலை, உடல் என அசைத்து, பிறகு இடது கையை தலைக்கு மேலே நீட்டி தரையில் வைத்து, இடது புறம் உடலை திருப்பி, வலது கையை உடலுக்கு முன்புறம் ஊன்றி பக்கவாட்டில் எழுவது நலம். மற்ற எல்லா பயிற்சிகளையும் செய்து முடித்த பிறகு இந்த பயிற்சியை செய்யவும். உடம்பை தளர்த்தும் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள்: இரத்த அழுத்தம் சீராகும். ஒழுங்காக தொடர்ந்து பயிற்சி செய்தால் இருதய பாதிப்பு நேராமல் தடுக்கலாம். முறையாக தொடர்ந்து பயிற்சி செய்தால் இருதய பாதிப்பு நேராமல் தடுக்கலாம். ஒருமுறை பாதிப்பு வந்திருந்தாலும் அடுத்த பாதிப்பு வராமல் தடுக்க இது உதவும். உடலிலும் மனதிலும் ஏற்படும் டென்ஷன் மாறி அமைதி உண்டாகும். உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். உடலுக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பு கிடைக்கும். இரவில் உறக்கமில்லாதவர்கள் அக்குப்ரஷர் பயிற்சியுடன் உடலை தளர்த்தும் எந்த பயிற்சியையும் செய்தால் உடனே உறக்கம் வந்துவிடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தில் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த மூச்சு பயிற்சிகளுடன் கூடிய எளிய உடற்பயிற்சி முறைகளை நாம் கற்று வருகிறோம். இந்த உடற்பயிற்சிகளை தக்க பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முதலில் முறையாக கற்று, பின்பு தவறாமல் தினசரி இப்பயிற்சிகளை செய்து உடல் நலத்தோடு மகிழ்ச்சியாக வாழ நீங்கள் முற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் உலகம் உயிர்த்திட சேவை தொடரும். உலக சமுதாய சேவா சங்கம் உலகம் உயிர்த்திட சேவை தொடரும். மகரிஷி தந்த மனவள கலை மன்றம் மகரிஷி தந்த மனவள கலை மன்றம் மானுட சிறக்க பணிகள் புரியும்.